السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والطير محشورة كل له أواب. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு, தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறான். மலைகள், மரங்கள், கடல்கள், வானங்கள், பூமிகள், வானவர்கள், ஜின்கள் என்று அல்லாஹ்வுடைய பல படைப்பினங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 12 சூராக்களிலே 17 இடங்களிலே நாங்கள் மிகவும் அற்பமாக பார்க்கின்ற, மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு படைப்பாகிய பறவைகளை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். துஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தில், வானங்களில், பூமிகளில் வாழ்கின்ற இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் மிக சுருக்கமாக அங்கு சொல்லிவிட்டு, என்னென்ன படைப்புகள் என்று அல்லாஹ் அங்கு சொல்லவில்லை. அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், வானங்கள், பூமிகளில் இருக்கின்ற படைப்பினங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்று சொல்லிவிட்டு, வத்தைரு ஸாஃபாத், வானத்திலே அழகாக வட்டமிட்டு கொண்டு பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் விசேஷமாக என்னை தஸ்பீஹ் செய்கிறது, என்னை துதி செய்கிறது, என்னை திக்ர் செய்கிறது என்று அல்லாஹு தஆலா பறவைகளை அல்லாஹ் குர்ஆனில் வித்தியாசமாக பேசியிருக்கிறான். பறவை என்ற வார்த்தையை பல இடங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். தஸ்பீஹை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற போது, நான் ஒருவன், என்னைத்தான் உலகத்தில் வாழ்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் பேசுகிற போது, அங்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்வது பறவைகளை. கண்ணியமான சகோதரர்களே, அன்று ஹுத்ஹுத் என்று சொல்கிற ஒரு பறவை யமன் தேசத்தை சுற்றி வருகிறது, வலம் வருகிறது. வந்தபோது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை மிக பெருமையாக, அல்லாஹ் எனக்கு பறவைகளுடைய மொழியை சொல்லி தந்திருக்கிறான் என்று பெருமையாக பேசினார்கள். உல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளின் மொழியை அல்லாஹ் எனக்கு கற்று தந்திருக்கிறான். அப்போது அந்த பறவை, ஹுத்ஹுத் என்று சொல்கிற பறவை இனம் அல்ல, ஹுத்ஹுத் என்ற பறவை இனத்தில் ஒரு பறவை வந்து, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ், யமன் தேசத்தை சுத்தி வந்தது அந்த பறவை, வந்து சொல்கிறது, யமன் தேசத்திலே புல்கீஸ் என்ற அந்த மகாராணியை, அந்த மகாராணியும் அவளை ஏற்று வாழ்கின்றவர்களும் சிலை வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ், இந்த படைப்பினங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யலாமே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலாமே. கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள்
உலமாக்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் வாழ்கிற மனிதன் நன்றி கட்டவனாக வாழ்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றான். ஆனால் பறவைகள் அல்லாஹ்வை விளங்கி இருக்கின்றன. இந்த உம்மத்தை நினைத்து, இந்த சமூகத்தின் வழிகாட்டை நினைத்து பறவை கவலைப்பட்டிருக்கிறது. அதனால் தான் குர்ஆனில் எங்கு எல்லாம் அல்லாஹ் தஸ்பீஹை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் பறவைகளை அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். ஒரு தாயியுடைய வேலையை, அல்லாஹ்வின் பால் அழைக்கின்ற அந்த பொறுப்பை ஒரு பறவை உலகத்திலே செய்திருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து அந்த பறவை கவலைப்படுகிறது, அல்லாஹ்வை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அல்லாஹ்வை இவர்கள் நம்ப வேண்டுமே. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வை பற்றி பேசிய பறவையை அல்லாஹ் குர்ஆனில் மிக பெருமையாக பேசியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பறவையை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அது எங்களை தஸ்பீஹ் செய்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இங்கு ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மனிதர்களுக்கு அல்லாஹ் நடக்கின்ற சக்தியை கொடுத்திருக்கின்றான், பறக்கின்ற சக்தியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் பறவைகளுக்கு அல்லாஹ், நாங்கள் அற்பமாக அதை பார்க்கிறோம், ஒரு சிறிய ஒரு படைப்பாக நாங்கள் பார்க்கிறோம், அற்பமான ஒரு படைப்பாக நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பறவைகளை அல்லாஹ் ஏன் குர்ஆனிலே புகழ்கிறான்? மனிதனை விட ஒரு சக்தி அந்த பறவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நடக்கின்றோம், எங்களால் பறக்க முடியாது. பறவை சில சந்தர்ப்பத்தில் நடக்கும், சில சந்தர்ப்பத்தில் பறக்கும். இரண்டு பாக்கியங்களையும் அல்லாஹ் பறவைகளுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பறவையின் மூலம் அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களுக்கு இரண்டு பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பறவையின் மூலம், குருவியின் மூலம், சிட்டு குருவியின் மூலம் அல்லாஹு தஆலா மனித குலத்துக்கு தேவையான இரண்டு பாடங்களை அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, மனிதனிடத்திலே தற்பெருமை வரக்கூடாது. ஒரு மனிதன் எந்த அளவு இபாதத்து செய்தாலும், எந்த அளவு அல்லாஹ்வை விக்ர் செய்தாலும், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் தற்பெருமை வரக்கூடாது. நான் அதிகமாக விக்ர் செய்கிறேன், நான் அதிகமாக அமல் செய்திருக்கிறேன், நான் அதிகமாக தஸ்பீஹ் செய்திருக்கிறேன் என்ற தற்பெருமை வரக்கூடாது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற போது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து அல்லாஹ் பறவை கூட்டத்தை அல்லாஹ் பேசுகிறான். நாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தோம், அவர்களுடைய சபையிலே பறவைகளை நாங்கள் ஒன்று சேர்த்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த பறவைகள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து தஸ்பீஹ் செய்தன, சுபஹானல்லாஹ் என்று சொன்னதாக அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குரல் வளத்தை கொடுத்திருந்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரல் வளத்தை மிக பெருமையாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குரல் வளத்தை கொடுத்திருந்தான். அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எனக்கு குரல் வளத்தை தந்திருக்கிறான், நான் மாத்திரம்தான் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகிறேன், நான் மாத்திரம்தான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறேன் என்ற தற்பெருமை வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் பறவை கூட்டத்தை பார்த்து சொல்கிறான், பறவைகளே, எப்படி தாவூத் என்னை தஸ்பீஹ் செய்கிறாரோ, என்னை ஜிக்ர் செய்கிறாரோ, அதுபோன்று நீங்களும் என்னை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். தற்பெருமை மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது. இபாதத்துடைய விடயத்தில், ஜிக்ருடைய விடயத்தில், அமல்களுடைய விடயத்திலே நாம் செய்கிற அமல்களை வைத்து மாத்திரம் திருப்தி கொள்ளக்கூடாது. மனிதனாக பிறந்த நான் தஸ்பீஹ் செய்வதை விட அதிகமாக ஆறாவது அறிவு கொடுக்கப்படாத பறவைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன என்ற உணர்வை உள்ளத்திலே நாங்கள் விதைத்துக் கொள்ள வேண்டும். அமல்களுடைய விடயத்திலே தற்பெருமை வரக்கூடாது என்பதற்காக
பறவைகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தாவூதுடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது, எனது குரல் அழகாக இருக்கிறது, நான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறேன் என்ற பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அழகாக கூவுகின்ற, அழகாக கூச்சல் இடுகின்ற, அழகாக சத்தம் போடுகின்ற பறவைகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அற்பமான இந்த குருவி, அற்பமான இந்த பறவை, அற்பமான இந்த புறா தஸ்பீஹ் செய்கிறது தாவூத், உங்களுக்கு பெருமை வரக்கூடாது. இது இபாதத்துக்கு உதாரணம். இரண்டாவது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஒரு அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அறிவையும் கொடுத்திருந்தான், ஆட்சியை கொடுத்திருந்தான், கல்வி ஞானங்களை கொடுத்திருந்தான். அவர்கள் நினைத்தார்கள், உலகத்தை நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன், நான் தான் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹுதுஹுத் பறவையின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான், ஹுதுஹுத் பறவை தாவூதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வருகிற போது சில நேரங்களுக்கு பின்னால் வருகிறது, தாமதித்து வருகிறது. இப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹுதுஹுதை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் நீ தாமதித்தாய், ஏன் எனது சபைக்கு நீ வரவில்லை? அப்போது அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணர்த்துகிறான், சுலைமான் உலக ஆட்சி உங்களுடைய கையிலே இருக்கிறது, அறிவு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, என்றாலும் அந்த குருவி அறிந்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் உங்களுக்கு தெரியாது. அந்த குருவி சொல்கிறது, கோபப்பட வேண்டாம், நீங்கள் கோபப்பட வேண்டாம், உங்களுக்கு தெரியாத அறிவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். யமன் தேசத்திலே புல்கிஸ் ராணி இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழால் அவர்களுடைய சமூகம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதல்லவா? அஹக்கு விமானம் தொகைப்பிகி, உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். இப்போது அல்லாஹ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்துகிறான், நீங்கள் அறிவில் உச்சத்தை அடைந்தாலும் உங்களுக்கு தற்பெருமை வரக்கூடாது, உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும், என்னை விட ஒரு அறிவாளியை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிறான். எனக்கு தெரியாத விடயங்களை என்னை விட அற்பமானவர்கள், சிறியவர்கள், எனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். தற்பெருமை வந்துவிடக் கூடாது. அறிவில் எவ்வளவு முன்னேறினாலும், ஆட்சியில் எவ்வளவு முன்னேறினாலும், நீங்கள் உலகத்தை ஆண்டாலும் அந்த குருவிக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அறிவிலே உங்களுக்கு தெரியாத ஒன்றை அந்த குருவி தெரிந்து வைத்திருக்கிறது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குருவியின் மூலம் அந்த பாடத்தை படித்துக் கொடுக்கின்றான். இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 17 இடங்களில் குருவிகளை பற்றி, பறவைகளை பற்றி பேசுகிறான். எங்களுக்கு தற்பெருமை வரக்கூடாது, எங்களை விட அதிகமாக குருவிகளும் பறவைகளும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. எனவே அறிவிலும் செல்வத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் செய்கிற அமளி பாதத்துக்களிலும் தற்பெருமை வரக்கூடாது. எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா இப்படியாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொன்ன படைப்பினங்களின் மூலம் படிப்பினைகளை பெற்று எமது வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வந்து அல்லாஹிடத்திலே எங்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தற்பெருமையற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா